scope is working in Musiri block of Tiruchirappalli district, Tamil Nadu. Our main activities are health and hygiene, sanitation, drinking water, income generation, self-help group formation for women, and the land development activities. In this village, there are 54 houses and 54 families are living here. In this 1 year period, we motivated the people and asked them to construct individual toilets. என் பெயர் காளியா வந்து மங்களத்தம்மாள். என் பெயர் மங்களத்தம்மாள், காளியாபுரத்தில் இருக்கிறேன். எங்கள் ஊரில் டாய்லெட்டே கிடையாதுங்க. முதல்ல நாங்கள் சும்மா காட்டுக்கு தான் போனோம். வெளியில் ரொம்ப தூரம் போகணும், வாய்க்கால் போகுது, தண்ணி இவ்வளோ தண்ணி போகும். சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டே போகணும். பெரிய வயசானவங்களாக இருந்தாலும் அவங்கள கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போய் நாங்கள் வாய்க்கால் தாண்டி அந்த பக்கம் போகணும், ரொம்ப தூரம் போகணும். அது அப்படி போய்கிட்டே இருந்து ரொம்ப தவதாயமாக இருந்தோம். மழையாக இருந்தாலும் நனைஞ்சிக்கிட்டே போகணும். தலையில் துணியை போட்டுக்கிட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தூக்கிக்கிட்டு தலையில் துணியை போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். வந்து எங்கள் ஊரில் லெட்டினே இல்லைன்னு சொல்லி வந்து கேட்டாங்க. உங்கள் ஊரில் எல்லாம் லெட்டின் இருக்காமான்னு கேட்டாங்க. இன் இந்தியா த வாட்டர் இஸ் த வாட்டர் லெவல் இஸ் டிப்ளியேட்டட். த வாட்டர் ஸ்கேர்சிட்டி இஸ் மோர் இன் இந்தியா. Getting water is very difficult in future because this is on the bank of Kaveri River. So people are asking what is the alternative. I have suggested the alternative is there. So we switch over this type of toilet to compost toilet. We have constructed a toilet in 1998 in our scope ட்ரைனிங் சென்டர் அட் தண்ணீர் பந்தல். அது கேட்டோன்னா வந்து ஸ்கோப்பில் இருந்து சுப்ராம் சார் வந்து கேட்டார். எங்களை லெட்டின் இருக்காமா உங்கள் ஊரில் நீங்களாம் கட்டணும்னு. ஐயோ எங்களுக்கெல்லாம் வேணாம், நடு ஊரில் நாங்களாம் கட்ட முடியாது, எங்களுக்கு வேணான்னு சொன்னோம். இல்லைம்மா எங்க அவசியம் உங்களுக்கெல்லாம் வேணும் அப்படின்னாங்க. சரின்னு நாங்கள் குழி தோண்டினோம். 3 அடி பறித்த உடனே தண்ணி ஊறிக்குச்சு. எங்கள் ஊரில் காவேரி பக்கத்தில் இருக்கவங்க தண்ணி ரொம்ப ஊறிக்குச்சு. அப்போ எங்களுக்கு லெட்டின் இந்த இது வேணாம், எங்களுக்கு நாங்கள் ஏதோ தண்ணி ஊறிக்குச்சு, இதை நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் இன்னும் கட்டிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுக்கு லெட்டினே வேணான்னு சொல்லிட்டோம். திரும்ப நாங்கள் எங்கள் ஊரில் இதில் ஸ்கோப்பில் வந்து 3 ஊரில் கட்டியிருக்கேன் தண்ணீர் பந்தல்ல, நீங்கள் அதை வந்து பாருங்கம்மா அப்படின்னு அவங்க எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. வந்து பாருங்க அப்படின்னு நாங்கள் போய் எல்லாம் ஒரு 30 பேர் போய் பார்த்தோம். பார்த்த உடனே அவங்க சும்மா மாடி வீடு போல நல்லா கிளீனாக நல்லா இருந்துச்சு, 2 குழி இருந்துச்சு. These people first they are refused to this type of toilet because this is old model. There is no water closet in the toilet, so they refused in the beginning. Then Mrs. Mangala Thammal, a woman self help group women, he likes to construct this type of toilet. அதுக்கு மூடி போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு. சரி நம்ம அதே போல் செய்யலாம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பார்த்தோம். எல்லாம் என் கூட வந்த பெண்கள்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படி இப்படினாங்க. நான் தான் முயற்சி, நான் எப்படி இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் கூட நான் கட்டுறேன், நீங்கள் வந்து எங்களுக்கு அஸ்திவாரம் போட்டு கொடுங்க சார்னு கேட்டேன். வந்து அதே மாதிரி வந்து போட்டு கொடுத்தாங்க. நான் போட்டு கொஞ்சம் பேஸ் மட்டும் வந்த உடனே எல்லோரும் பார்த்து ஐயோ இது பரவாயில்லையே நல்லாயிருக்கு, இது போல் நாங்களும் கட்டிக்கிறோம், எங்களுக்கும் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க. எங்கள் ஊரில் 18 வீடு கட்டியிருக்கோம். நல்லா தண்ணி செலவு 2 லிட்டரு 1 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும், சிக்கனமாக நல்லா செய்யலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க, பெரியவங்க 4 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கோம், நல்லா உபயோகிக்கணும். சின்ன குழந்தைங்க கூட அதுக்குள்ளே தான் போகுது, வெளியிலலாம் போகிறதில்ல, நல்லா உபயோகிக்கிறோம். எங்களுக்கு தண்ணி செலவும் அதிகமாக இல்லை, இந்த துர்நாற்றம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்த் வி ஹவ் கண்டக்டட் எ ஸ்டடி ஆன் யூசேஜ், ஹவு த பீப்புள் ஆர் திங்கிங் about the usage and construction, design, all these things. People are very well appreciated. People are thinking it is a very useful one because water is not contaminated because it is above the ground level, one thing. Another thing, the people, children, women, elders, all are accepted this model. So in future, in India,
we need this much, this type of toilets, because we are using less water, and also the fecal matter, the waste, human waste, is going to reuse as a manure. We can use this waste manure in the agriculture fields. So it is economical, it is hygienic, it is profitable. So this type of toilets is going to fulfill the needs of the people of this country.